ராஜா இரவில் வேடத்தில் நகர்வலம் வந்தார் இரண்டு காவலர்களுடன் கூடவே வந்தார் திடீர் என்று கடுமையான மழையும் காற்றும் அடித்தன வானம் இருண்டு போனது ராஜா காவலர்களை விட்டு வழி தவறி போய்விட்டார் எங்கும் காவலர்கள் சற்று தொலைவில் ஒரு சிறிய குடிசை தெரிந்தது அதிலிருந்து லேசான வெளிச்சமும் வந்து கொண்டிருந்தது ராஜா வேகமாக அதனை நோக்கி நடந்தார் அதற்குள்ளே கந்தல் ஆடை அணிந்த ஒரு மனிதனை தவிர வேறு யாரும் இல்லை ராஜா உள்ளே நுழைந்ததும் அவன் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான் அவன் மரியாதை தராமல் அமர்ந்திருப்பதை பார்த்த ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ மரியாதையே இல்லாம இதுக்கு அவன் நீதான் என் வீட்டுக்குள்ளே அடைக்கலாமா நுழைஞ்சிருக்க உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும் என்றான் ராஜாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் எப்பொழுதும் நகர்வலம் போகையில் ஒரு பொற்காசு மூட்டையை உடன் வைத்திருப்பார் அதை அவனிடம் பிரித்து காட்டிவிட்டு பார்த்தாயா நான் எவ்வளவு பெரியவன் என்பதை இப்ப எனக்கு வணக்கம் சொல்வாயா என்றார் அவனும் பதிலுக்கு ஒரு ஏழை பக்கத்தில் இருந்தும் ஒரு மூட்டை பொற்காசை நீயே வச்சிருக்கியே உனக்கு எப்படி வணக்கம் சொல்வது என்றான் ராஜா கோமாய் ஒரு காசை அதிலிருந்து எடுத்து அவனிடம் வீசி இப்ப வணக்கம் சொல்வாயா என்றார் காசை தொடாமல் அவன் சொன்னான் ஒரு மூட்டை காசை வச்சுட்டு அற்பமா ஒத்த காசை வீசுறிய உனக்கா வணக்கம் சொல்வேன் அரசர் இன்னும் முக்கிரமானார் பாதி மூட்டையை அவனருகே பிரித்து கொட்டிவிட்டு விட்டு கேட்டார் என்கிட்ட இருந்தது சரி பாதியே கொடுத்துட்டேன் இப்போ அது வணக்கம் சொல்வியா மெல்லிய புன்னகடன் அவன் சொன்னான் உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு இப்ப என்கிட்டயும் இருக்கு இப்ப நீயும் நானும் சமமாயிட்டோம் சரி சமமா இருக்கிற உன்னை எதுக்கு நான் மதிக்கணும் அப்படின்னா ராஜாவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது மிச்சம் இருந்த மூட்டையும் அவனிடத்தில் வீசி விட்டான் இருந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் இப்போவாது வணக்கம் சொல் என்றார் அவன் சிரித்து கொண்டே சொன்னான் இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் என்கிட்ட ஒரு மூட்டை தங்கம் இருக்கு இப்போ நீதான் எனக்கு வணக்கம் சொல்லணும் என்றார் ராஜா வாயடைத்து போனார் எத்தனை அள்ளி கொடுத்தாலும் மனித இதயம் திருப்திப்படுவதில்லை நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொண்டு வாங்கும் பொருளும் இல்லை